மாணவர்களே, நம்ம இப்போ கவிதை பேழை இயல் நாளில் உள்ள கவிதை பேழை பெருமாள் திருமொழி அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். இந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிற ஒரு நூல், இந்த கவிதையை எழுதினவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல் தான் நமக்கு பாடமாக வந்திருக்கிறது. இதை தொகு 4000 திவ்ய பிரபந்தம் என்பது 4000 பாடல்களை உடையது. அதாவது வந்து சைவம் வைணவம் இரண்டு பெரிய மதங்கள் இருந்தது, ரெண்டு பெரிய சமயங்கள் போற்றப்படுகிறது நம்மளுடைய இலக்கியத்தில். ஒன்று வந்து சைவம், அது சிவனை வழிபடும் வழிபடும் அடியார்கள் சொல்லக்கூடியவர்களே, சைவ சமய குரவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்த வைணவர்களை, அதாவது விஷ்ணுவை தலைமையாக கொண்டு விஷ்ணுவை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய அந்த அடியவர்களை நம்ம என்ன சொல்லுவோம், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்வோம். அந்த ஆழ்வார்களில் ஒருவர் தான் குலசேகர ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் எழுதியதும் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர். அந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேடு. பிரபந்தம் அப்படிங்கிறது கட்ட நல்லா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறது. 4000 என்பது எண்ணிக்கையை சொல்லுகிறது. 4000 பாடல்களை உடையது, அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். அதாவது 108 அதாவது திருமாலினுடைய விஷ்ணுவனுடைய 108 திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோத்திர நூல் தான் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். இந்த நூலை நமக்கு வந்து அதில் வந்து பெருமாள் திருமொழி மட்டும் நமக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடமாக தந்திருக்கப்படுகிறது. இவர் குலசேகர ஆழ்வார். இவர் குலசேகர ஆழ்வார் இவர் வந்து அடிப்படையிலே இவர் புலவர் கிடையாது. இவர் வந்து திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சேர மன்னன், திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட ஒரு சேர மன்னன். மன்னனாக இருந்து பின் புலவனாக அடியவர்கள், அதாவது திருமாலின் மீது அளவற்ற பாசம் கொண்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னா புலவராக மாறியவர். நிறைய வளங்காலத்தில் சங்க காலத்தில் பார்க்கின்ற பொழுது நிறைய வந்து மன்னர்கள் புலவர்களாக நிறைய மாறியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த அன்பு காரணமாக சைவத்திலையும் இருக்காங்க இதுலேயும் இருக்காங்க. திருவஞ்சைக்களம் பகுதியை ஆண்டக்கூடிய பெரிய மன்னர் தான், சேர மன்னர் தான் இந்த குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியணும். அடுத்து வந்து இவர் வந்து ராமாயணம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பார். அவருடைய அவையில் இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுவார், மன்னனாக இருக்கும் பொழுது அவங்க ராமாயணம் வாசிக்கக்கூடிய அவங்களை கூட்டிகிட்டு வந்து ராமாயண கதைகளை டெய்லி அவர் வந்து வாசிக்க சொல்லி அவர் கேட்டுட்டு இருப்பார். அவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த ராமனின் மீது அவ்வளவு அளவற்ற பற்று உடையவர் யார் அப்படின்னா இந்த குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது. குலசேகர ஆழ்வார் இதை வந்து 4000 பாடல்கள் அப்படின்னு சொல்லும். ராமானுஜ நூற்றந்தாதி, அதே ராமானுஜர் எழுதிய ராமானுஜ நூற்றந்ததை சேர்த்து தான் இது 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாடல்களை உடையது அப்படின்னு உடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா மக்களும் நாராயணனுடைய நாமம் சொல்ல வேண்டும். ஏழை பணக்காரன் சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் நாமத்தை சொல்ல வேண்டும். அப்போலாம் அவள் கிடையாது, இவங்க நாமத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி இந்த ராமானுஜர் பெரிய ஒரு சீர்திருத்தத்தை அவர் இந்த வைணவ சமயத்திற்கு, ஒன்று சைவம் மிகப்பெரிய சமயம் ஒன்று சொல்லியிருக்கேன், ஒன்று சைவம் சிவனை வழிபடுபவர்கள், வைணவம் அப்படிங்கிறது வந்து திருமாலை வழிபடுபவர்கள், அப்படி இந்த ரெண்டு மிகப்பெரிய சமயங்கள் தான் நிறையா நம்மளுடைய முன்னோர்களால் வழிபடப்பட்டு வந்தது. நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறது வந்து இந்த ராமானுஜருடைய அந்த சிறப்பினால் எல்லா மக்களும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லி பயனடையணும் அப்படின்னு சொல்வார். அதனால தான் நம்ம வந்து என்னென்ன ராமானுஜர் வந்து பெரிய சீர்திருத்தங்கள் செய்தார் அப்படிங்கிறத, அவருடைய குரு அவருக்கு சாபம் விட்டார், நீ வந்து இந்த மந்திரத்தை யாருக்கு சொன்னேன்னா நீ இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி, நரகத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நான் ஒருத்த நரகத்துக்கு போனால் பரவாயில்லை, எல்லா மக்களும் அந்த நாராயண நாமத்தை சொல்ல வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நமோ நாராயணாய நாம அப்படிங்கிற நாமத்தை மந்திரத்தினுடைய விளக்கத்தை எல்லா மக்களுக்கும் போதித்தவர் ராமானுஜர் என்பவர் ஆவார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து 1000, 2000, 3000, 4000 அப்படிங்கிற பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இது 691 பாசுரமாக இந்த பாடல் உங்களுக்கு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. இவருடைய பெருமாள் திருமொழியை வந்து
ஐந்து, அதாவது 1000, 2000 ஐந்தாம் திருமொழியாக இவருடைய பாடல் பெருமாள் திருமொழி. இவர் வந்து இவர் எழுதிய குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழி 105 பாடல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து எனது ஐந்தாம் மந்திரமாக சொல்லப்படு திரு அதாவது ஐந்தாம் திருமொழியாக இது சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பாடல்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல்களுக்கு போகும் முன்னால் நம்ம பார்க்கோம். அதாவது வந்து நம்ம பண்டைய காலத்தில் வந்து நம்ம அறிவியல் நம்ம இலக்கியத்தில் நம்மளுடைய சங்க பக்தி இலக்கியத்தில் வந்து அறிவியல் கருத்துக்கள் எப்படி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம இந்த பாடத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பண்டைய தமிழர்கள் அறிவியல் வாழ்க்கையோடு இணைந்து தான் வாழ்ந்தார்கள், இயற்கையோடு மட்டுமல்லாமல் அறிவியலோடும் சேர்ந்துதான் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது, இயல்புடர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் மூலமாக நமக்கு தருகிறது. அடுத்து வந்து சங்க காலத்தில் சங்க இலக்கியத்திலும் நிறைய அறிவியல், இந்த பரிபாடலில் பாருங்களா அறிவியல் கருத்துக்கள் நிறையா இருக்கும், திருக்குறளையும் அறிவியல் கருத்துக்கள் கட்டாயம் இருக்கிறது, பெருமாள் திருமொழி இதுலேயும் நமக்கு அறிவியல் கருத்துக்கள் நிறைய காணப்படுகிறது. நாலாறு திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 591 பாசுரம் பெருமாள் திருமொழியாக நமக்கு பாடமாக வந்திருக்கிறது. அதற்கு நம்ம பக்தி இலக்கியங்கள் கூடிய உதாரணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சங்ககால இலக்கியத்தில் நிறைய அறிவியல் உதாரணங்கள் இருந்தாலும் இந்த பக்தி இலக்கியமான, இந்த வைணவ இலக்கியமான, இந்த பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சைகளை தான் நம்ம, அந்த மருத்துவ முறைகளை, அந்த டெக்னாலஜி முறைகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த நாலாறு திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. அத்தனை பாடலையும் இவர் என்ன செஞ்சார், தொகுத்து அந்த பிரபந்தமாக ஒன்றாக கட்டு கோப்பாக இணைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நாதமுனி என்பவர் ஆவார். இப்போ வந்து ஒரு மருத்துவர் ஒரு நமக்கு உடம்பு சரியில்லை, ஒரு உடம்பில் ஒரு புற்றுநோயோ ஒரு புண்ணோ ஏதோ ஒரு வீக்கமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சு, அப்போ நம்ம மருத்துவர்களை நாடி செல்வோம். அப்போ மருத்துவர் என்ன செய்வார், நமக்கு அது தக்கன எக்ஸ்ரே எடுத்து ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவார், நமக்கு வந்து இது இந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணணும், இந்த இடத்துல ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணணும், அப்படி இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், நமக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம டாக்டர் முதல்ல நமக்கு வந்து பயங்காட்டாத அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஒரு முறை இந்த காலத்தில் மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம், அது அந்த காலத்திலே நம்மளுடைய வைணவ இலக்கியத்திலே அது காணப்படுகிறது அப்படின்னு. அந்த காலத்திலலாம் மருத்துவர்கள் வந்து இப்போல்லாம் மயக்க குளோரோஃபார்ம் மயக்க ஊசி கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் இதெல்லாம் நடக்குது, ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அறுவை சிகிச்சை என்றால் மயக்க மருந்தே கிடையாது, அது வெளிப்படையாக அப்படியே தான் நடக்கும். அவர் அறுத்தானா அது தொடையில் ஒரு புண் இருக்குது அது அறுத்தாங்கன்னா அது அப்படியே தான், நமக்கு மயக்க ஊசியெலாம் அப்போல்லாம் கிடையாது. அப்படி மருத்துவம் செய்யக்கூடிய முறைகள் அந்த காலத்திலே இருந்தது, அதையும் தாங்கி கொள்ளக்கூடியவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் யாரோடைய அதாவது வித்துவ கோடு அப்படிங்கிற இடத்திலே வாழுகின்ற கேரள மாநிலத்தில், வித்துவ கோடு எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வித்துவ கோடு பாலக்காடு மாவட்டம் வித்துவ கோடு அந்த வித்துவ கோடில் இருக்கக்கூடிய அந்த திருமாலை அன்னையாக பாவித்து அம்மாவாக பாவித்து இந்த குலசேகர ஆழ்வார் வந்து அந்த இறைவனை வந்து சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் தான் யார், வித்துவ கோட்ட அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இறைவனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இவர் வந்து பாடி உய்ய வந்த பெருமாள். அந்த இருக்கக்கூடியவர் யாருன்னா வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊரில் உய்ய வந்த பெருமாள். வித்துவ கோட்டம்மானே பாடியிருப்பார். அந்த உய்ய வந்த பெருமாள் அப்படிங்கிற தெய்வத்தை அந்த திருமாலை பற்றி பாடிய பாடல் தான் இது. உருவகித்து பாட அன்னையாக நினச்சி அன்னையாக பாவித்து பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். அதே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அறிவியல் தொழில்நுட்பம், ஒரு சிசேரியன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் இந்த பாடலில் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காலத்திலும் வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய புண் புற்றுநோய்கள் எல்லாமே அறுவை சிகிச்சையின் மூலம் ஏற்பட்டது அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நடந்திருக்கு. இல்லாமல் யாரும் பாடமாட்டாங்க இல்லையா, அந்த அனுபவம் இல்லாமல் பாடமாட்டாங்க. அந்த பாடல்கள் நமக்கு பாடமாக வந்திருக்கிறது. தமிழர்கள் வந்து அந்த அறிவியல் வாழ்வோடு இணைந்து வாழ்ந்தார்கள் என்பது இதற்கு ஒரு சான்றாக இந்த பெருமாள் திருமொழி என்கிற பாடல் அமைந்திருக்கிறது. பாடலை பார்ப்போம். பாடலை பாருங்கள் பாலால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால்
மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அடியேனே. அதாவது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். அதாவது மருத்துவர் நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஏதாவது ஒரு தீராத வயிற்றில் ஒரு கட்டி வந்திருக்கு, ஒரு காலில் ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவரை பார்ப்போம். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த உடலிலே இருக்கக்கூடிய வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து மருத்துவர் தன்னுடைய அந்த நோயாளியினுடைய உடலை அறுத்து அதில் உள்ள ரத்தத்தெல்லாம் துடைச்சிட்டு தேவையில்லாத பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மருந்து போட்டு கட்டு போடுவார் இல்லையா, அந்த மாதிரி நீ மருத்துவர் உடலிலே ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அறுத்து அதுக்கப்புறம் சுட்டாலும் அது நன்மைக்காக தான் நினச்சி நாம் என்ன செய்வோம் அப்படின்னா மருத்துவர் மீது நம்ம கோபம் கொள்ள மாட்டோம். சார் எப்படியாவது எனக்கு சரி பண்ணுங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியல, தீராத வயிற்றுவலி எனக்கு தாங்க முடியல, இதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், இந்த பிரச்சனையை தீருங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்து அதாவது வந்து அலோபதி இப்போ உள்ள அலோபதி மருத்துவம் அந்த காலத்தில் சித்த மருத்துவத்தில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் சரியா. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். அதாவது அந்த மருத்துவர்கள் அறுத்து அதனுடைய அந்த தேவையில்லாத பகுதிகளை எடுத்து அந்த மருந்து போட்டு கட்டு போடும் பொழுது அந்த நோயாளி டாக்டரை விரும்பிக்கிட்டு தான் இருப்பார், நேசிக்கு தான் செய்வார், வெறுக்க மாட்டார். ஏன்னா நம்மளை குணப்படுத்துவர் நம்ம மருத்துவர். அதனால் நம்ம மருத்துவர் மீது கோபம் கொள்ளவோ நம்ம அவருடைய வெறுப்பை காட்டவோ மாட்டோம். அதே போல தான் வித்துவ கோட்டில் எழுந்திருக்கக்கூடிய நீ இருக்கக்கூடிய அன்னையாகிய நீ வித்துவ கோட்டம்மா, நீ வித்துவ கோட்டிலே நிறைந்திருக்கக்கூடிய அன்னையாக நீ வந்து உன்னை நான் என்ன செய்கிற, நீ வந்து அது போன்ற உன்னுடைய மாய விளையாட்டால், அதாவது இந்த திருமால் அப்படின்னாலே மாய வித்தைகள் பல செய்பவன் தான் திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதா. அதனால் மாய வித்தைகள் பல நீ செய்யக்கூடியவன் என்ன எனக்கு தெரியும், நீ நிறைய விளையாட்டாக நிறைய விஷயம் செய்வான், ஆனால் கடைசியில் அது நன்மையில் போய் தான் முடியும் அப்படி நிறைய. அதாவது இறைவன் நமக்கு நிறைய தீங்குகள் செய்கிறான் என்றால் நம்ம இறைவனை வெறுக்கக்கூடாது, கடைசியில் நமக்கு ஏதாவது ஒன்று நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் அவன் விளையாட்டு காட்டுவான், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று இவர் யார் சொல்கிறாருன்னா குலசேகர ஆழ்வார் சொல்வார். அதே போல் ஒரு மருத்துவன் குத்தி அறுத்து சுட்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது மருத்துவன் மீது நாங்கள் எப்படி அன்பாக நோயாளி வந்து நேசிக்கிறானோ மருத்துவனே, அதே போல வித்துவ கோட்டம்மா வித்துவ கோட்டில் நிறைந்திருக்கின்ற அன்னையே உய்ய வந்த பெருமான், வித்துவ கோட்டில் இருக்கவர் யாரே, உய்ய வந்த பெருமான், இந்த வித்துவ கோட்டிலே இருக்கக்கூடிய உய்ய வந்த பெருமானே, நீ வந்து எனக்கு உன்னுடைய மாய வித்தைகளால் மாய விளையாட்டால் எனக்கு நிறைய தீங்குகள் நீ செய்திருக்கலாம், எனக்கு தீங்குகள் செய்திருந்தாலும் அதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து மறுக்க மாட்டேன், அப்பவும் நான் உன்னை நேசித்து கொண்டு தான் இருக்கு, நீங்காத துன்பத்தை நீ எனக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறாய், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் அப்படின்னா மீளாத தீராத துன்பம் தரினும் தீராத நீ துன்பம் எனக்கு தந்தாலும் நான் உன்னை நேசித்து கொண்டு தான் இருப்பேன், அதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் மாற மாட்டேன், உன் அடியவனாகிய நான் என்றைக்காவது உன் அருள் எனக்கு கிடைக்கும் எப்பொழுதாவது, ஆளா உனதருளே அப்படின்னு ஆளா அப்படின்னு அது வந்து என்னது உன்னுடைய இயல்பில் இருந்து நான் வந்து மாற மாட்டேன் பார்ப்பேன் அடியானே, அடிமையாக ஆளா அப்படின்னா என்னது இருங்க அடிமை அப்படின்னு அர்த்தம், ஆளான்னு என்னது அடிமை, உன்னுடைய அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் திருமாலின் மீது என்ன சொல்கிறார், அளவற்ற அன்பு உடையவர்களாக உன்னுடைய நான் அடிமையாகத்தான் இருப்பேன், அதை தவிர நான் வேறு ஏதோ செய்ய மாட்டேன், எப்பொழுதாவது உன் அருள் என் மீது படுமா அப்படிங்கிறதை நான் எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். அவர் மருத்துவர் எப்படி ஒரு நோயாளியை அறுத்து சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுகிறாரோ அப்போது அந்த மருத்துவ அப்பவும் கூட அந்த மருத்துவர் மீது அந்த நோயாளிக்கு எப்படி அன்பு இருக்கிறதோ அந்த காதல் இருக்கிறதோ அதே மாதிரி தான் நான் உன் மீது வைத்திருக்கேன், நீ நிறைய
நீ வித்துவ கோட்டம்மா, நீ அம்மாவே பாவித்து சொல்கிறார், அம்மாவா நினச்சி சொல்லியிருக்காரு இல்லையா, நீ வந்து நீ எப்படிப்பட்ட நீ துன்பங்கள் விளையாட்டாக நீங்காத எனக்கு மாய வித்தைகளினால் நீ விளையாட்டு காட்டினாலும், நீங்காத துன்பத்தை தீராத மாளா துயரத்தை நீ எனக்கு தந்தாலும் நீ ஆளாது, நான் வந்து அடிமையாக தான் இருப்பேன் உனக்கு, அதை விட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்பு, அதாவது அதாவது கண்ணீருடன் உனக்கு அடிமையாக தான் நான் இருப்பேன், உன்னை எதிர்பார்த்து உன்னுடைய அருள் என் மீது என்னைக்காவது படாதா அப்படின்னு நான் எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வித்துவ கோட்டு அம்மாவிடம் வந்து உறைந்து மனம் நொந்து கேட்கிறார். சுடினும் அப்படின்னா இதில் உள்ள பொருள் என்ன, சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு அர்த்தம், சுடினும்னா என்னது சுட்டாலும் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்பாடு கேட்பாங்க, எந்த கேரளா மாவட்டத்தில் உள்ள, கேரளா மாநிலத்தில் உள்ள எந்த பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அந்த அம்மா யார், அந்த தெய்வம் யாருன்னா உய்ய வந்த பெருமாள் அப்படிங்கிறதே மறைச்சிக்கணும். சுடினும்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத துயரம், தீராத துயரம், துயரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல், அதனால் இந்த மனப்பாட பாடலை வந்து நீங்கள் ஒருட படித்து இங்கே எழுதி பார்க்கணும், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு நாலார திவ்ய பிரபந்த பாடல் தான் உங்களுக்கு பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் எழுத, ஒவ்வொரு எழுதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி குலசேகர ஆழ்வார் எழுதிய இந்த நூலுக்கு வந்து பெருமாள் திருமொழி அப்படின்னு பேர். குலசேகர ஆழ்வார் ஒரு சேர மன்னர். நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் 400 பாடல்கள், ஆழ்வார்களால் எழுதப்பட்ட 400 பாடல்களை உடையது. தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. அப்போ இந்த குலசேகர ஆழ்வார் யாருன்னா ஒரு மன்னராக இருந்து அதுக்கப்புறம் வந்து இவர் அடியனாக, திருமாலின் அடியனாக மாறினார். திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற பகுதியில் வந்து அதுக்கு திருவஞ்சைக்களத்தினுடைய மன்னனாக சேர மன்னனாக இருந்தவர் தான் இவருடைய குலசேகரர் அப்படிங்கிறது, குலசேகர பெருமான் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். இந்த பாடல் நூற்க பார்க்குறேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மிளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்லி பாசுர 1600 கேட்பாங்க, ஒன்மேல கேட்பாங்க. எத்தனையாவது பாசுரம் வந்து உங்களுக்கு பாடமாக, 691 பாசுரம் உங்களுக்கு பாடமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து இவர் குலசேகரர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா 105 பாடல்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 105 பாடல்கள் இவருடைய பாடல்கள் எதில் வைத்திருக்கிறது, 5 திருமொழியாக வைத்திருக்கப்படுகிறது. அப்போ குலசேகரருடைய பாடல்கள் வந்து 5 திருமொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து வந்து அந்த 1000, 2000, 3000, 4000 பகுக்கப்பட்டுள்ளது, அதில் வந்து 690 பாசுரம் வந்து இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு தந்து தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே தெரியணும். அடுத்து வந்து இந்த பாடல் மனப்பாட பாடல், இதை படித்து நீங்கள் எழுதி பார்க்கணும் கட்டாயம். இது முக்கியமான பாடல் அப்படினால இது நாளே வரி தான், அதனால் நீங்கள் படித்து எழுதி பார்த்து இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பின்னாடி இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.